மகனே ஆண்டவா, இன்னைக்கு தொழில் நல்லபடியா நடக்கணும். சரசே, சரசே, என்னங்க? பகல்ல இந்த உமா வேண்டா, இந்த உமா போதும். சரி, நான் தொழிலுக்கு போயிட்டு வர்றேன். என்னங்க, சின்ன தம்பி வரேன்னு சொல்லிச்சு, நீங்க பாட்டுக்கு போறீங்க? அந்த நாய் முகத்துல காலையில முடிச்சுட்டு போனா ரத்த காயினாண்டி ஏற்படும். அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் போயிடுறேன். அவன் வந்தான்னா தோப்பு கணுப்பு வட்டுமா? கேட்ச், முட்டுக்கிறேன். அங்கே வச்சுக்க, அங்கே வச்சுக்க, அங்கே வச்சுக்க. அம்மா என்ன பண்றது? எது நடக்குமோ அது நடந்துதான் தீரும். என்ன, நம்ம ஊர் தெருல நீயா படம் போட்டுக்கோங்க, போற வழியில இறக்கி விட்டுருங்க. எனக்கு பாவி, இந்த நாய் மூஞ்சியில முடிச்சா ரத்த காய ஏற்படும் நினைச்சேன், அதே மாதிரி ஏற்பட்டு போச்சு. என்ன தேடுற? என்ன குரல் கொடுக்கிறதுக்கு? ஒரு பாட்டு பாடு பாப்போம். முதல்ல உன் முகத்தை காட்டு பாப்போம். நீ பாட்டு பாடு, அப்ப என் முகம் தெரியும். போயிட்டியா? ஏய், என்ன பாட்டு பாட சொல்லிட்டு நீ ஓடிட்ட எப்படி? ஐயோ, குரல் நல்லா இருந்ததே. குரலை கெட்டியா மாறாதரா? போயிட்டியா? ஏண்டி, வயசு பொண்ணுங்களா உட்காந்துட்டு வாய திறக்காம வேலை பாக்குறீங்களே? உங்க வயசுல நான் வாய திறந்தா என்ன நடந்திருக்குன்னு சொல்லாமையே தெரியுது. ரெட்ட குடம் தூக்க சத்து இல்லாதபடி நீங்கெல்லாம். ஏன் வயசுல நான் ரெண்டு குடம் இடுப்புலையும் ரெண்டு குடம் தலையில வச்சுக்கிட்டு திம்மு திம்முன்னு நடந்தா சில்லற மைனர்கள்லாம் சிலுத்துக்கிட்டு நிப்பாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு உடம்புல பலம் இருந்துச்சு, இப்ப எங்களுக்கு மூளையில பலம் இருக்கு. மூளை இருக்கா இல்லையான்னு இப்ப பாப்போம். நான் போடுற விடுகதைக்கு பதில் சொல்லுங்கடி பாப்போம். நான் ஒருத்தர் இருக்கும் போது என்ன வச்சுக்கிட்ட விடுகதையா சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கு மூளை வேணும். எனக்கு மூளை இல்லைங்கிறியா? இப்ப சொல்லி சொல்றேன். மதுரை சிகப்பு, மானாமதுரை கருப்பு, உடச்சா பருப்பு, தின்னா கசப்பு. எங்க சொல்லு பாப்போம். இதுக்குதா மூளை வேணும்னு சொல்றது. வயசு பொண்ணு வச்சு கவலைப்படுத்தினீ இல்ல, இரு வந்து சொல்றேன்.
இந்தமா உன் விடுகதைக்கு பதில் குண்டுமணி சரியா? அட ஆமா. ஏன் நின்ன இடத்துல பதில் சொல்ல முடியாதா? எனக்கு தனியா தான் யோசனை வரும். இப்ப ஏன் விடுகதைக்கு பதில் சொல்லு பாப்போ. சம்பவமா சொல்லு. பட்டணத்து ஜமக்காலத்தை பறக்க விரிச்சு பையனையும் புண்ணையும் எதுக்க வச்சு அவ ஆத்தி ஆத்திங்கிறா, அவ ஆச்சு ஆச்சுங்கிறான். இவ்வளவுதானே? இந்த வந்துடுற. சொல்லுப்பா. பட்டணத்து சமக்காலத்தை பறக்க வச்சு விரிச்சு பையனை பொண்ணு எழுத்த வச்சு வச்சு அவ ஆத்தி ஆத்தின்னா ஆத்தி ஆத்தி ஆச்சி ஆச்சி குழப்பமா இருக்கே. தங்கச்சி மாடு முட்டிருச்சு. கட்டப்பஞ்சத்துக்காரன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கான். சீக்கிரம் போய் பாரு. கட்ட பஞ்சாயத்துக்காரர் தான்க்கா அந்த நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாரு. சுகமா இருக்குமா? மருமக பொண்ணு நீ, எனக்கு கால் அமைக்க விடுற. எனக்கு மகன் இல்லாத குறைய நீ தண்டிமா தீர்த்து வைக்கிற. என்னத்த நீங்க, எங்க அம்மா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? அது சரிதாம்மா. இருந்தாலும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? மருமக பொண்ண நான் கொடுமைப்படுத்துறேன்னு தானே சொல்லுவாங்க. நினைக்கிறவங்க நினைக்கட்டும், நீங்க எனக்கு அம்மா மாதிரிதான். ஏ ராசாத்தி தங்கம், நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது. பிரிச்சே தீரணும். பிரிக்கிறேன். என்னப்பா முந்தாந்து முடிச்ச படத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ அவளும் போயிட்டு வாங்கம்மா. நான் எதுக்குப்பா? நீங்க தான் புதுசா கல்யாணம் ஆனவங்க, நீங்களே போங்க. வாங்கத்த, நாம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம். அட மக்கு மக்கு, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. நீங்க ரெண்டு பேருமே போங்க. உள்ள போய் ஏதாவது பலகாரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போங்க. நல்ல பைத்திய மாட்டோம் பேசிட்டு இருக்க. அம்மா பண்ணி சாப்பிடுங்க. வேண்டாம்ப்பா, என் மருமக இப்பதான் காஃபி கொடுத்தா. அடடா, தேவாமிரதமா இருந்தது. அதை விடு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்த வந்தேன். உன் மருமக காலமுக்கனால எதுக்கு எதுக்கு உன் சொத்து அமுக்குறதுக்கு? உன் பையன் டிக்கெட் வாங்கினானே, எத்தனை டிக்கெட் வாங்கிருந்தா? ரெண்டு. மூணாம் வயது வந்து ஒன்னையும் கூட்டிட்டு போலாம்ல. இல்ல பிளானு, அவங்க ரெண்டு பேரும் போயிட்டா வீட்டுல யார் சமைப்பா? நான் தான். நீ கால் வழியோட சமைக்கணும், அவங்க ஜாலியா சினிமாவுக்கு போகணும். இதே உன் பொண்ணா இருந்தா உன்னை விட்டு போவாளா? மாமியார் தானே. ஒரு பொண்ணு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறது ரெண்டே இடம் தான், ஒன்னு பெட்ரூமும் இன்னொன்னு தியேட்டர். அது என்ன படத்துக்கு போறாங்க தெரியுமா? முந்தாணி முடிச்சு முருங்கைக்கிற சம்பந்தப்பட்டது. என்னவோப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, ஒரு கிளாஸ் அடி எல்லாம் புரியும். அடி என்ன புரிஞ்சதா? இப்ப புரியுது. நான் சொல்லு சொல்லாத. வரட்டும் பேசிக்கிறேன், வரட்டும். அந்த கழுதைங்க ஏண்டா
அறிவு கட்டவனே, வயசான காலத்துல என்ன இங்க தனியா விட்டுட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு உனக்கு சினிமா கேக்குதா? ஏண்டி புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு முன்னாலே முடிச்சா? என்னத்த நீங்க தான போ சொன்னீங்க, என்னங்க இது பொசப்புறானே? என்னமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியமா? ஆமாண்டா. ஆ பொண்டாட்டி கறி வந்த உடனே ஆத்தா கறி பைத்தியம் ஆயிட்டா இல்ல? ஏ கேள்வி, என்ன ரொம்ப குதிக்கிற கிழியா? என்னையாடி கொஞ்சம் கூட மரியாதை இல்ல, முடிக்கிற என்னாச்சு? பயப்படாத சண்பகம், சந்தோஷமான விஷயம்தான். உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா. அப்பா எத்தனாயிரம் வருஷத்துல இப்படி நெஞ்சுரிய மரத்து மேல ஏறி இறங்கி பதினி இறக்குறது? இது கம்ப்யூட்டர் காலம். மரத்துக்கு பக்கத்துல ஒரு லிப்ட் வைங்கடா, சுவிட்ச தட்டுன்னு சர்ருன்னு மேல போய் பதினி இறக்கிட்டு சர்ருன்னு கீழே வரலாம். இல்ல பனைமரம் நேராத்தா வளரணும் ஏதாவது சட்டமா? கிராஸ்ல வளரக்கூடாதா? அப்படி பயிர் பண்ணுங்க, மேல இருந்துட்டே பதினி இறக்கலாம். இல்ல அண்டர் கிரவுண்ட் வெட்டி அதுல பயிர் பண்ணுங்க, மேல இருந்துட்டே பாளைய சீவலான்னு சொன்னா கேக்குறானுங்களா? கேட்க மாட்டானுங்க இவனுங்க. எப்பவும் போல இன்னைக்கும் பதினிக்காக பானையில சுண்ணாம்பு தடவை மேல கவுத்துட்டு வந்தா எந்த நாயோ மேல போய் அந்த பானையை மாத்திட்டு எம்டி பானையை கவுத்து கல்லா இறக்கி குடிச்சிட்டு இருக்கு. அந்த கிரிமினல் நாய் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணுமே. நில்றா, என்னடா ஒரு மாதிரியா டான்ஸ் ஆடிட்டு வர்ற? வாய ஊது, அது உறிஞ்சிருது ஊது. என்ன கல்லு குடிச்சிருக்கியா? ரெண்டு ரூபாய்க்கு பதினி விக்கிற நாய் நீ ஒரு சட்டி கல்லு காலங்காத்தாலேயே குடிச்சிருக்கிற? ஏதா பணம் கல்லு குடிக்க பணம் இதுக்குன்னு? அதுக்கெல்லாம் மூளை வேணும். மூளை வேணுமா? என்னடா சொல்லிட்டு போறாய்? ஒண்ணுமே புரியலண்ணா. டேய் மரம் ஏறவனுக்கு இந்த வாழ்வை பாடுறா. டேய் நில்றா, என்னடா நான் வாழ்ந்துட்டு அதை நீ பாத்துட்ட? எங்களுக்கெல்லாம் நடக்கிறதுக்கே வசதி இல்ல. நடக்கிறதுக்கு கால் தான்டா வேணும், வசதி என்ன வேணும்? நீ டிவிஎஸ் 50 வாங்கிட்டே. மரத்துல ஒரு நாளைக்கு 100 தடவை ஏறறேன், இறங்குறேன், உழைக்கிறேன், நான் வாங்குறேன். நீயும் வாங்கு. வாங்க தான் போறோம். எப்போ விழுந்த உடனே வாங்கிடுவோம். விழுந்தா நீ எந்திரிக்கவே மாட்டா. அப்புறம் எங்கடா வாங்குறது? அது லாட்டரி சீட்டு வாங்கிருக்கோம், விழுந்த உடனே டிவிஎஸ் 50 வாங்கிடுவோம். ஓ நீ அந்த கேஸா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப பேர் அதான் பண்றான். ஒரு லாட்டரி டிக்கெட்ட வாங்க வேண்டியது, காலையில ஒருக்கா சுரண்ட வேண்டியது, ராத்திரிக்கு ஒருக்கா சுரண்ட வேண்டியது, வேலைக்கே போறதுல குடும்பத்தை காப்பாத்துறதே இல்ல. டேய் உழைச்சு சாப்பிடுங்கடா. அது என்ன கழுத்துல ஒண்ணு சுத்தி இருக்க? இது ஏழைகளின் மப்ளர். ஓ புது கவிதையா? ஆமாண்ணே. சரி வண்டி துடைக்கு துணி இல்லாத போட்டு போ. இருக்கதா ஒன்னு போட மாட்டேனே. போட்டு போடா. ஆனா போட மாட்டேனே. அவன் கார் வாங்குறான், கப்பல் வாங்குறான், அதை பார்த்து புறாம பிள்ளை நாயக ஒரு டிவிஎஸ் 50 இது பொறுக்கல. முறை செய்ய வேண்டிய கதிர் வேறு ஊர்ல இல்லையே, இப்ப என்ன பண்றது? என்னயா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஐயா தெரியுது, மல்லிகாவோட மாமன் ஊர்ல இல்ல, எப்படி சடங்கு சுத்துறதுன்னு தானே யோசிக்கிறீங்க? தைரியமா சொல்லுங்க, செய்ய வேண்டிய முறைய ஒழுங்கா நான் செய்யறேன். நீங்களா? நீங்க எப்படி அந்த முறையை செய்ய முடியும்? வாஸ்தவம் தான், ஒரு இந்து வீட்டுல ராவுத்தர் முறை செஞ்சா அல்லாவும் கோச்சுக்குவாரு, முருகனும் கோச்சுக்குவாரு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு வேற வேலை இல்ல பாரு. கதிர் வேலும் ஊர்ல இல்ல, சடங்கையும் நடத்தி ஆகணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க. கதிர் வேலு செய்ய வேண்டிய முறைய வேற யாராவது செஞ்சாங்கன்னா செஞ்சவங்க நெஞ்ச பிறந்துருவான். கதிர் வேலு ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஊர் எல்லையை விட்டு வெளியே போயிருக்கட்டும். கதிர்வேல் வந்த உடனே செய்ய வேண்டிய முறை செஞ்சுட்டு ஊருக்குள்ள கூட்டிட்டு வரட்டும். என்ன அது அநியாயமா இருக்கு? வயசுக்கு வந்த ரெண்டு பொண்ணுகளை ஊருக்கு வெளியே எப்படியா கொண்டு வைக்கிறது? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? கதிர்வேல் எதிர்த்து அந்த பொண்ணுக்கு முறை செய்ய யாருன்னு வருவாங்க? எதிர்த்து செய்ய வேணாம் ஐயா, எதிர்பாராத ஒரு உதவியா செய்யலாம். இல்ல கதிர்வேல் எதிர்த்து முறை செய்ய இந்த ஊர்ல எந்த பயலுக்கு தைரியம் இருக்கு? எனக்கு இருக்கு. பாபா நீங்க சொன்னீங்கன்னா மல்லிகாக்கு செய்ய வேண்டிய தாய்மாம முறைய நான் செய்யறேன். ராஜா நான் என்ன நினைக்கிறேனோ அதையே தான் நீயும் சொல்ற. சொந்தங்கள் மாத்திரம் உறவு இல்ல, அன்பு காட்டுற அத்தனை பேருமே உறவு தான். அதனால இந்த முறைய நீயே செய்யலாம். அப்போ நாளைக்கே சடங்கு சுத்திடலாம். எல்லாருக்கும் தனித்தனியா சொல்ல முடியாதுன்னு இப்பவே சொல்லிட்டேன்.
நாளைக்கு மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு எல்லாரும் வந்து சேருங்க. கிருஷ்ணமூர்த்தி, இது ஊமத்தங்கா கலக்கின கல்லு, இத கொண்டு போய் நம்ம மரத்துல கட்டு. தினம் நம்ம மரத்துல இருந்து திருடி குடிக்கிறான்ல, அவன் இதையும் குடிப்பான். காலையில மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு, அப்ப அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். கொண்டு போ. சரிண்ணா. ஓ இருடி. என்ன வாய திறந்து பேசாதே வெறும் தரையிலே உட்கார வைக்கிறது. பட்டுப்படவ அழுக்கா போயிடாது. அந்த ஜமக்காலத்தை எடுத்துட்டு வா. செவ்வகம், பட்டணத்து ஜமக்காலத்தை எடுத்துட்டு வா, அதான் பெருசா இருக்கும். பட்டணத்து ஜமக்காலம். பொண்ண உட்கார சொல்லுங்க. வளையல்கார குட்டி எதுக்கு உட்கார வைங்க? பொண்ணு போய் உட்காந்துட்டாங்க. எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆத்தி ஆத்தி ஆச்சி ஆச்சு, ஏன் ஆத்தி ஆத்தி ஏன் ஆச்சி ஆச்சு, ஏன் ஆத்தி ஆத்தி ஏன் ஆச்சி ஆச்சு, ஏன் ஆத்தி ஆத்தி ஆச்சி ஆச்சு, ஏன் வயலுக்கார அப்படிதான் தெரிஞ்சு போச்சு. ஏன் ஆத்தி ஆச்சு ராஜா. பாப்பா நேரமாச்சு, செய்ய வேண்டியத போய் முறையோட செய். சரி. அடியே மாமா மரம் செய்ய வந்திருக்காரு, காலில் விழுந்து கும்பிடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் நம்ம ஊர் பழக்கம் தம்பி. மாலை எடுத்து மல்லிகை கழுத்துல போட்டு கைய பிடிச்சு குட்டி போங்க. இந்த நாய் தான் இத்தனை நாளா மரத்துல இருந்து கள்ள திருடி குடிச்சிருக்குது. அதான் வாயில் நுரத்தள்ளி அவஸ்தப்படுது. ஐயா, சின்ன தம்பி ரொம்ப நல்ல பையனாச்சுங்களே, அவனுக்கு ஏன் இப்படி ஆச்சு? வயக்காட்டுக்கு போகும்போது பூச்சி போட்டு ஏதாவது என்னையா ஒண்ணு தெரியாம நடிக்கிறான். நீ கல்லுக்குள்ள ஊமத்தங்காய உடைச்சு போனதா கிருஷ்ணமூர்த்தி எங்கிட்ட வந்து சொல்லிட்டான். ஏப்பா கிருஷ்ணமூர்த்தி, நீ சொல்லிட்டியா? அப்ப நான் உண்மை ஒத்துக்குதாங்க வேணும். ஐயா, அதை நான் வேணும்னு செய்யலீங்க. நான் தினம் மரத்துல பதினிக்காக பானையை வைப்பேன். அதை எந்த நாயோ மாத்தி வேற பானையை வச்சு கல்லா இறக்கி குடிச்சு விட்டு இருக்குது. அந்த திருடு தரத கண்டுபிடிக்கத்தாயே நான் இப்படி செஞ்சேன். என்னையா பெரிய பொருளங்க கல்லு, ஒரு உயிரோட விளையாடிட்டல. அம்மா, அக்கா, ஐயா, சின்ன தம்பி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தானுங்க இருக்கு. அருவாள் எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். சின்ன தம்பிக்கு ஏதாவது வகுந்துருவேன். ஐயா, சின்ன தம்பி யாருமே இல்லாத அனாதீங்க. அவனுக்காக நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ரத்த சம்பந்தம்? அவன் எங்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான்டா. அதான் இந்த பாசம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை எனக்கு யாரா தருவாங்க? அதனால நான் சொல்றேன், அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். ஐயா வெட்டிடாதீங்க, அந்த பணத்தை நான் கொடுக்கறேன். இந்தாங்கய்யா. ஐயா வச்சுங்க. ஐயா போலீஸ் வந்து கேட்டா சின்ன தம்பி இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுங்க. இந்த ஊமத்தங்கா மேட்டர் சொல்லிடாதீங்க ஐயா. வைத்திர, அவன் செத்தான இருக்கானு பாருங்க. இந்த பாட கட்டுறவன் சங்கு செங்கட்டி எல்லாம் சொல்லி வைப்பங்க. இந்த பாடியெல்லாம் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க, பேட் ஸ்மெல் வரும். அடே நாடி திருப்பி இப்ப நல்லா இருக்க. சின்ன தம்பி எடுக்க மாட்டேன், எடுத்தா யாரையும் வெட்ட மாட்டேன். நீங்களே வந்து வெட்டிக்கடா வெட்டிக்கடா. என்னமோ சவுண்ட் பலமா கொடுத்தியாடா, பணத்தை ரிட்டர்ன் பண்றா.
நான் அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்த வெட்ட மாட்டேன். ஏங்க வித்துரு வேண்டா, இந்த வாங்க எடே, ஓடிப்போ. தம்பி, இனிமே நான் கள்ளில ஊமத்தங்காய கலக்கவே மாட்டேன். சைன் எடுக்கு. கட்டப்புள்ள குட்டப்புள்ள கருகமணி போட்டப்புள்ள நாக்கு செவந்த புள்ள, நான் தாண்டி போம் புருஷ, நான் தாண்டி போம் புருஷ, நான் தாண்டி போம். சரசே, 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 என் கூட பேசாதீங்க. ஏ, நான் லேட்டா வந்தேன் கோவமா? பாரு, உனக்காக மல்லிகைப்பூவும் திருநெல்வேலி அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன். அதாண்டி லேட்டு. திருநெல்வேலி அல்வாவா? இனிமே லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குறை நல்ல காலம் பிறக்குது. நடக்க போற இந்த நல்ல காரியத்தினால அம்மா மனசு ஐயா மனசன் சந்தோஷத்துல நிரம்பி வழிய போகுது. மொத்தத்துல இந்த குடும்பம் எங்கேயோ போக போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஓ, மிஸ்டர் குடுகுடுப்பை. சாமி, அந்த நல்ல காரியம் எப்ப நடக்கும்? ஒரு நாலு நாள்ல நடக்கும் சாமி. அது என்ன நல்ல காரியம் சொல்ல முடியுமா? அது புருஷ பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயமாவும் இருக்கலாம், உள்ள பிறக்கிற விஷயமாவும் இருக்கலாம். ஆனா அது ஒரு அந்நியனாலதான் சாமி நடக்கும். அப்படியா? அம்மா, டேக், இன்னும் நாலு நாள் கழிச்சு வா, 100 ரூபீஸ் தர்றேன். சரி சாமி. டேய், நல்ல காரியம் நடக்கலன்னா இந்த தொழிலே விட்டுறேன் சாமி. என்ன இது பெரிய தொழிலு? ராக்கெட் செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறியா? இந்த தொழிலை நீ விட்டுட்டீங்கன்னா இந்தியாவில் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஆகிடுமா? நல்லா தூங்குறவன 4 மணிக்கு நாய் மாதிரி கத்தி எழுப்புற நாய் நீ தொழிலை பத்தி பேசுறியா? போடா. டேய், கண்டிப்பா 4 நாள் கழிச்சு வரணும். அவசியம் வர்றேன். இன்னைக்கு இந்த அரைக்குட்டையை உடைச்சு போடுறேன். நீ சாப்பிடு. இல்ல நீங்க தான். இல்ல நீ சாப்பிடு. இல்ல நீங்க தான். நீ தான் முதல்ல. நீங்க தான். சாரி ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். ஆ, நோ, சாப்பிடாதீங்க. டேய், அவசரத்துக்கு போறவனே என்ன சாப்பிடுவ வேண்டாங்கற? அந்த விஷம் கலந்துருக்கு. விஷமா? ஆமா, உங்களை கொல்றதுக்காக அண்ணி அரளி கொட்டை அரைச்சு குழம்புல போட்டுட்டாங்க. ஐயோ, இல்லங்க, இந்த ஆள் போய் சொல்றாரு. டேய், ஹீலுடைய நீ என்ன, இந்த கோழி கொடுத்து பாருங்களே. டேய், கோழி கொத்தி கொத்தி சாப்பிடுறது லேட் ஆகு. இந்தா, நீ ஒருவா சாப்பிடு. நான் நல்லா செத்து போயிடுவேன். சரி, இந்த குடு. ஆ, கொண்டாங்க. குடு. ஆ, சாப்பிடுங்க. ஐயோ, இங்க பாருங்க, செத்து போச்சு. ஆ,
அடி பாவி, விஷம் கலந்த குழம்பைய வச்சிருக்கலே. இல்லங்க. என்ன நொல்லீங்க? அப்படி நான் திருப்பி திருப்பி கேட்டேன், அது என்ன கொட்டேன்னு. அது புளியம் கொட்டேன்னு மணி பிட்டாடா. இப்பதான் நீ சொன்னதுக்கு அப்புறம் புரியுது, அது அரளி கொட்டேன்னு. கொட்டை இறச்சா நீ குழம்பு வைக்கிற? ஏண்டி எமங்கட்ட போராடி புருஷனோட உயிரை திரும்பி வாங்கிட்டு வந்தாலே சாவித்திரி, அவ பிறந்த நாடு. நீ கட்டுன புருஷனுக்கு அரளி கொட்டை இறச்சி வச்சு நீ கொல்ல பாக்குற. தக்க சமயத்துல தம்பி வந்து காப்பாத்தலன்னா என் கதி என்ன ஆகுறது? போடு. ஏய், என்னப்பா இது? கல்யாணமாகி ரெண்டு வருஷம் கூட ஆல பொண்டாட்டி போட்டு இந்த அடி அடிக்கிறியோ? டேய் சிங்கப்பூரா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டா. கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி அடிச்சா புது பொண்டாட்டி போய் அடிக்கிறேன்னு சொல்றீங்க. ரெண்டு வருஷம் கழிச்சு அடிச்சா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. கர்ப்பமான பொண்டாட்டி அடிச்சா புள்ளத்தாச்சி பொம்பளை அடிக்கிறேன்னு சொல்றீங்க. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அடிச்சா பச்சை உடம்புக்காரி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 10 இயர்ஸ் பேக்கில் அடிச்சா பையன் தலைக்கு மேல வந்துட்டா இப்ப போய் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. டேய், நாங்க எப்பதான்டா பொண்டாட்டி அடிக்கிறது? ஒரு லிஸ்ட் போட்டு குடுங்கடா, அப்புறம் நாங்க அடிக்கிறோம். போடா. யோ, என்னைய ரொம்ப தான் சொல்ற? இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னோட வாழ மாட்டா, தான் எங்க அப்பா வீட்டுக்கு போற. இனிமே நானும் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. போடு. போற. நே, காலி வாங்க விட்டீங்க. ஆமா. நல்ல காலம் பிறந்திருக்கும் இந்த வீட்டுக்கு, ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கும். வாடா மவனே, நல்ல காலமா பிறக்குது, இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுடா. டேய், என்ன சாமி? நீங்க எல்லாம் குடும்பத்தை பார்த்து குறி சொல்லுவீங்களா, இல்ல மூஞ்சிய பார்த்தா? மூஞ்சிய பார்த்தே சொல்லுவோம் சாமி. அன்னைக்கே என் மூஞ்சியில தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போயிருவான்னு? பிரிஞ்சு போயிட்டாங்களா? அப்ப அதுவே ஒரு நல்ல காலம் தான் சாமி. அதான் அன்னைக்கு விட இன்னைக்கு உங்க மூஞ்சில ஒரு ஜோதி தெரியும். அப்படியே கொத்தி போடுவேன். பொண்டாட்டி பிரிஞ்சு போறது நல்ல காரியமாடா? இப்ப என்ன எடுத்துக்கங்க சாமி, என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போனதுனாலதான் நான் இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். டேய் நாயே, இது நல்ல நிலைமையாடா? இதுக்கு முன்னால தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்தியா? எதுக்கு அவன் பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சு போனா? அதான் சாமி எனக்கும் தெரியல. நான் நைட்டு 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில 6 மணிக்கு வருவேன், சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் அப்புறம் மத்தியானம் எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் அப்புறம் நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு தொழிலுக்கு போயிருவேன். அப்புறம் அப்புறம் காலையில 6 மணிக்கு வருவேன். இதை விட ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? குட் மெயின்டெனன்ஸ். உன் பொண்டாட்டி ஊரை விட்டு மட்டுமல்ல, ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டே ஓடி போயிருப்பா. ஏண்டா, உன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக ஊர்ல எல்லாரும் பொண்டாட்டி குறி சொல்லி பிரிச்சு விடுறியா? பெரிய அரபு நாட்டு இளவரசர் தலப்பா. ஏடா நான் 50 ரூபாய் சாமி, நீங்க 100 ரூபாய் எனக்கு தரணும், அதை வசூல் பண்ணத்தான் வந்திருக்கேன். கையை எடுங்க. எடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல, நான் எடுக்க வேண்டியது இருக்கும். எதே? வெயிட். இது ஓ மண்டையோடா? இல்ல, தலச்சம்புள்ள மண்டையோடு. இது என்ன பண்ணும்? இது மண்டையில மைய தடவி. வெயிட் வெயிட். இது என்னது? தெரியல சாமி. இதுவும் மைதாண்டா? இது கடைசி புள்ளியோட மண்டை ஓட்டிருந்து எடுத்த மை. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உனக்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதாடா. இது என்ன பண்ணும்? பண்றேன் பார். வா 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 வந்துரே 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 வந்துரே. வந்துதா? வந்தது. என்ன ரத்தம்? எப்ப வந்தது? இப்போ. எப்படி வந்தது? மையால. மையால வல்லடா, மடையா? மண்டைய புடிச்சு ஆட்டுனால வந்ததுடா. ஓடி போடா. நாயே, நாலனாவுக்கு ஒரு மை டப்பா வாங்கிக்கிறது, சுடுகாட்டு பக்கம் போய் ஒரு மண்டை ஓட்ட எடுத்துக்கிறது, ஊரை ஏமாத்துறது. இனிமே எவனாவது இப்படி பண்ணீங்க எலக்ட்ரிக் ஷாக் வச்சு கொண்டு விடுவேன். பாடுவா.